திருச்சியில் ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், திருச்சியில் நகைக்கடை அதிபர் தாக்கப்பட்டிருக்கிறாரா, நகைகள் கொள்ளை போயிருக்கிறதா, விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது வந்து பட்டப்பகல் வந்து முகமூடி அடைந்த ஒரு 7 பேர் கொண்ட கும்பலானது தற்போது நகைக்கடை அதிபரிடம் இருந்து பட்டப்பகலை வந்து அவர் கீழே தள்ளிவிட்டு தற்போது வந்து அந்த ஒரு நகையை வந்து கொள்ளையடித்து சென்றிருக்கார்கள். இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது திருச்சி பாலக்கரை பகுதியை சேர்ந்த ராஜன் ஜுவல்லரி என்பவர் வந்து, அதாவது ரவிச்சந்திரன் என்பவர், 50 வயது மதிக்கத்தக்கவர். இவர் வந்து இடம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எடத்துறை என்ற பகுதியில் வந்து கடந்த பல ஆண்டுகளாக நகைக்கடையானது வைத்திருக்கிறார். இவர் வந்து இந்த நகை வந்து செய்வதற்காக அருகாமல் இருக்கக்கூடிய சின்ன கடை வீதிக்கு வந்து இந்த ஆசையிடம் வந்து நகையை வந்து செய்திருக்காங்க. செய்து கொடுத்த நகையை வாங்கி வருவதற்காக வந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு 8 பவுன், அதாவது வளைகள், செயின் உள்ளிட்ட ஒரு 8 பவுன் மதிப்புலான அந்த நகைகளை வந்து அவர் பெற்றுக்கொண்டு 2 சக்கர வாகனத்தில் வந்து அவருடைய கடையை நோக்கி வந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த கடையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு 3 பேர் கொண்ட கும்பல், அதாவது 3 இரு சக்கர வாகனத்தில் ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் வந்து முகமூடி அடைந்து அவரை வந்து தாக்கி இருக்கிறார்கள். தாக்கி அவருடன் இந்த நகையை பிடுங்கிக் கொண்டு அவர் தடுக்க முயன்ற போதும் அவரை தள்ளிவிட்டு, வயதான காலத்தினால அவர் எடுத்து அவர் போராட முடியல, அதனால தள்ளி விட்டுட்டு தற்போது அந்த நகையை வந்து எடுத்துக்கிட்டு சென்றாங்க. இந்த நிலையில பார்க்கும்போது அங்க பாலக்கரை காவல் நிலையத்தில் தற்போது புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அங்க அந்த இதுவரை நடந்த அந்த தள்ளுமுள்ள அந்த ஒரு கும்பலை சேர்ந்தது, அதாவது அந்த கும்பலை சேர்ந்த ஒருவனுடைய கைபேசியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைபேசியை வைத்துக் கொண்டு தற்போது அந்த கும்பலை சேர்ந்தவன் யார் என்பது குறித்து தற்போது போலீசார் வந்து தொடர்ந்து அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது பட்டப்பகலில் வந்து இது போன்ற ஒரு சம்பவமானது திருச்சி, அதாவது ரொம்ப பிரதானமான சாலை, அதாவது வந்து இருக்கக்கூடிய பாலக்கரையில் இருந்து சின்ன கடை வீதி என்பது மிகவும் வந்து ரொம்ப கன்சிஸ்டான ஏரியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கூடுதலான ஒரு இடமும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பரவசாக கூடிய இடத்துல ஒரு பட்டப்பகல் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு பதட்டத்தை வந்து இந்த மக்களிடையே கொண்டு சென்றிருக்கு. இந்த நிலையில தற்போது அந்த பணியை வந்து துரிதப்படுத்திருக்காங்க காவல்துறை. மேலும் வந்து உடனடியாக அவர்களை கைது செய்து அவருடைய உரிய தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்கப்படும் என காவல்துறை சேர்ந்த அதிகாரி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள்.